பண்றாங்கன்னு கேட்டா ஜனாதிபதிக்கு ஆள் அனுப்புறாங்க. ஆள் அனுப்பி எங்க வாப்பா எங்க அத்தாவுடைய சொத்துலாம் இருக்குதா எங்களுக்கு தந்துருன்னு அப்படின்னு கேட்டு விடுறாங்க. யாரு? பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. என்ன சொத்து? ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து அந்த சில குதிரைகளை விட்டுட்டு போயிருந்தாங்க, ஒரு ஆட்டுப்பண்ணை விட்டுட்டு போயிருந்தாங்க. பதக்குங்கிற ஒரு இடத்துல அவங்களுக்கு இந்த போர்க்களத்தில் கிடைச்சதை பங்கு வச்சு கொடுப்பாங்கல்ல, அதுல ரசூலுல்லா கிடைச்ச பங்காக ஒரு தோட்டம் இருந்துச்சு. அந்த தோட்டங்களை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொத்தா விட்டுட்டு போயிருந்தாங்க. விட்டுட்டு போன உடனே பாத்திமாடா என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அபுபக்கர்ட்ட ஆள் அனுப்பி, அவங்க போகாம ஆள் அனுப்பி என்ன செய்யறாங்க, எங்களுக்கு வந்து அந்த எங்க அத்தாவுடைய எங்க தகப்பனாருடைய சொத்தை வந்து எங்களுக்கு தந்துடணும்னு கேட்கறாங்க. அபுபக்கர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, தரமாட்டேன். ஏன் தரமாட்டேன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, மா தரக்னாஹு சதகா, இறை நபிமார்களாகிய நாங்கள் எதை விட்டு சென்றாலும் அது ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு சொந்தம். நபிமார்களாகிய எங்களுடைய சொத்துக்களுக்கு எங்கள் வாரிசுகள் சொந்தம் கொண்டாட இயலாது. எனக்கு மட்டும் உள்ள சட்டம் இல்ல, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வாழும் போது சொல்லிட்டு போனாங்க, நபிமார்கள் ஒரு நபி கோடி சேர்றார்கள், மூத்தா போயிட்டாரு, அவர் சேர்த்து வச்ச சொத்துக்கு யாரு சொந்தம் இல்ல? அவர் புள்ள குட்டிய சொந்தம் கிடையாது, நபிக்கு மட்டும். அவர் சேர்த்து வச்ச சொத்து வந்து டோட்டல் சமுதாயத்துக்கு அரசாங்கத்துக்கு சொந்தம், பைத்துல் மாலுக்கு போயிடும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும் போது என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, நபிமார்களுடைய சொத்துக்கு யாரும் வாரிசாக இயலாது, அதனால சமுதாயத்துக்கு சேர்த்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு போனதுனால் நான் உங்களுக்கு தரமாட்டேன். உங்களுக்கு தரக்கூடாதுங்கிறது அல்ல, என் குடும்பத்தை விட உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன், ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னார்களோ அதை செய்வதற்கு தான் அந்த சீட்டு நான் உட்கார்ந்து இருக்கிறேன், தரமாட்டேன்ட்டாங்க. தரமாட்டேன்ற உடனே இதுல ரொம்ப கோபம் யாருக்கு? பாத்திமா நாயகி கோபம். எந்த அளவு கோபம்? அவங்க மூத்தாவர வரைக்கும் அபுபக்கர் பேசவே இல்லை, கடைசி வரைக்கும் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஆனால் அபுபக்கர் பக்கம் தான் நியாயம் இருக்குது, பாத்திமா நாயகி பக்கம் வந்து இந்த விஷயத்துல நியாயம் இல்ல, அவங்க கோபிக்கிறதுக்கு எந்த ஒரு அர்த்தமும் இல்ல. ரசூலுல்லா சொன்னதை அவர் செஞ்சார். அபுபக்கர் என்ன பண்ணாரு, என் குடும்பத்திற்கு வந்து சொந்தம் இல்ல, நான் விட்டு போன சொத்து என்ன இருந்தாலும் அது வந்து அரசாங்கத்துக்கு சொந்தமே தவிர என் குடும்பத்துக்கு சேராது என்று சொன்னதை அவர் கடைபிடிக்கிறார். நம்ம கேட்டு நமக்கு தரலையே நம்ம சொத்தை அப்படின்னு சொல்லி கோபத்துல அவங்களுக்கு கோபம், அவங்களுக்கு மட்டும் கோபம் இல்ல, அதனால அழிக்கும் கோபம். எந்த அளவுக்கு அழி கோபம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகி 6 மாசத்துல பாத்திமா நாயகி சின்ன வயசுல மூத்தாயிடுறாங்க. ரசூலுல்லாஹ் 63 வயசுல மூத்தா போறாங்க. இவங்க ரொம்ப சின்ன வயசுல, தந்தைக்கு மகளுக்கும் 6 மாசம் இடம் என்ன பாருங்களேன், அப்ப ரொம்ப சின்ன வயசுல பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணிச்சிடுறாங்க. மூத்தா போன உடனே அலி என்ன பண்றாரு, அவசர அவசரமா ராத்திரோட ராத்திரியா பாத்திமா நாயகி கொண்டு அடக்கம் பண்றாரு. அப்போ கூட சொல்லக்கூடாது, வரக்கூடாது, இந்த ஆள் நம்ம பாத்திமாவுடைய ஜனாசாவை சொல்லவும் கூடாது, இவர் இந்த ஜனாசா தொழுகை வரவும் கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு செய்யறாரு, மனைவியை கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுறாரு. இதெல்லாம் புகார்ல வருது. இந்த சம்பவங்கள் எல்லாம் நான் ஏற்கனவே வாசித்து காட்டின அந்த 3 நம்பருக்குள்ளேயே இந்த ஃபுல் டீட்டெயில் நீங்க பாத்துக்கலாம். புகார்ல வரக்கூடிய அந்த 3 ஹதீஸ்க்குள்ள அவ்வளவு சம்பவம் வருது. அப்ப வந்து அவர் என்ன பண்றாரு, ராத்திரி அடக்கம் பண்ணி போடுறாரு. அடக்கம் பண்ண உடனே பாத்திமா நாயகி உசுரோடு இருக்கிற வரைக்கும் சமுதாயத்தில் அழிக்க ஒரு மரியாதை இருந்துச்சு. ஏன் அலிக்காக உள்ள மரியாதை இல்ல, பாத்திமா புருஷங்கிறதுக்காக வேண்டி. அந்த சமுதாயத்துல ரசூலுல்லாவுக்கு அடுத்து பாத்திமா நாயகத்தை நேசிப்பாங்க, ரசூலுல்லாவுடைய மகள்னு சொல்லி அது ரொம்ப அன்பான மகள்ங்கிற நேசம் இருந்துச்சு. பாத்திமா ரலியல்லாஹு மௌத்தா போன உடனே இவரை வந்து யாரும் கண்டுக்கிறதே இல்லை. அதுல இவர் கோச்சுக்கிட்டு இந்த தனியா போய் அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டாரா, இவர் அப்படியே அவர் அனாதை மாதிரி விட பண்ணிட்டார். யாரை பார்த்தாலும் இவர் நிறுத்திக்கிறாங்க, யார் பார்த்தாலும் அழிக்கிட்டு என்ன செய்யல, முகம் கொடுத்து ஒழுங்கா பேசுறது இல்ல, ஒரு அழகான கவர்மெண்ட் உண்டாயிருக்கு அதுக்கும் ஒத்துழைக்க மாட்டேங்கிறாரு, இவர் பையத்து உறுதிமொழி கொடுக்க மாட்டேங்கிறாரு, இவர் வாட்டுக்கு என்ன செய்யறாரு, தன்னிச்சையா நடக்கிறாரு, இது என்ன முறை, இவர் சரியில்லை ஆளு அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவரை வெறுக்கிற அளவுக்கு ஆயிட்டாங்க, ஒரு டோட்டல் சமுதாயமே. அதுக்கு பாத்திமா நாயகி மௌத்தா போன என்ன பண்றாருன்னா, அபூபக்கருக்கு தகவல் சொல்லி அனுப்புறாரு. அபூபக்கர்கிட்ட போய் ஒரு ஆளை விட்டு அனுப்பி, நீங்க வந்து என் வீட்டுக்கு வாங்க, அவர் ஜனாதிபதியோட தேடி போகணும், பாருங்க அதை கூட விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு. என்ன பண்ற, அபுபக்கருக்கு தகவல் அனுப்பி, நீ வரணும் என் வீட்டுக்கு வரணும், வானா நீங்க மட்டும்தான் வரணும், யாரையும் கூட்டிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அவர் ஏன் அப்படி சொன்னார்னு அந்த ஹதீஸ்ல வர, கூட உமர் வந்துடக்கூடாதுன்னு சொன்னாரு, உமர் கூட படுத்துருவாரு, உமர் வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டிதான் இதை சொன்னாரு, நீங்க மட்டும் தனியா வரணும். ஆனா அபுபக்கர் என்ன செய்வாங்கன்னா, உமர்ட்ட ஏதா இருந்தாலும் கன்சல்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி என்னையும் மட்டும் தனியா கூப்பிடுறாரு என்ன செய்யுதுன்னு கேட்கறாங்க. உமர் என்ன செய்யறாரு, போகாதீங்க, தனியா கூப்பிட்டா பிளான் உங்களுக்கு ஒத்துக்கிறவங்க இல்ல, அவரு உங்களுக்கு அவரு பகமை வேற இருந்துகிட்டு இருக்குது, உங்களுக்கு ஒரு மரியாதை இருக்குது, அது கெடுத்தாலும் கெடுத்து விடுவாரு, நீங்க போக வேணாம் அப்படிங்கிறாங்க. ஃபார்மாலிட்டி தான் உன்ட்ட கேட்டேன், நான் போகத்தான் செய்வேன், என்ன வந்தாலும் சந்திப்பு சொல்லிட்டு அவரு போறாரு. அபூபக்கர் தன்னந்தனியா என்ன செய்யறாரு, போறாரு.
போன உடனே என்ன செய்யறாரு, ஊரையாடல் நடக்குது. ஏன்பா, ஒரு அரசாங்கம் அமையுது, அன்சாரிகள் எல்லாம் ஒத்துட்டு வந்துட்டாங்க, நீ எதுக்கு இடைஞ்சல் பண்ற, நீ இந்த ஜனாதிபதிக்கு கட்டுப்பட்டு நடந்துடலாம் தானே அப்படின்னு கேட்ட உடனே அப்பதான் இது சொல்றாரு, எப்படி நான் உங்களுடைய உயர்வை குறைச்சே மதிப்பிடல, இந்த உம்மத்திலே சிறந்தவர் நீங்க தான், உங்களுடைய குணத்திலே உங்களுடைய நிர்வாக திறமையில உங்களுக்குள்ள சிறப்புல யாரும் போட்டி போட இயலாது. ஆனா நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் இல்லையில, நாங்க தான் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம், எங்களுக்கு தானே உரிமை இருக்குன்னு நான் நினைச்சேன், அது ஆழமா எனக்கு பதிஞ்சு போச்சு. அப்பதான் சொல்றாரு, அதை எப்ப சொல்றாரு, இது ஆழமா என் மனசுல பதிஞ்சு போச்சு, அப்ப இதுக்கு தகுதி நான் தான், ஆனா இவர் தான் சிறந்தவர். அவர் பாயிண்ட் எப்படி வைக்கிறாருன்னு கேட்டா, சிறந்தவர் நானா நீங்களா, நீங்க தான், ஆனா ஆட்சிக்கு தகுதி யாரு, ரசூலுல்லாஹ் கருது ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளை, ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளை இல்லாட்டி மருமவன், அவர் பேரன், பேரனுக்கு பேரன், இப்படித்தான் காலாகாலத்துக்கு வரணும், அவங்க பரம்பரை தான் ஆட்சிக்கு வரணும்னு நான் நினைச்சேன், அதுதான் நான் செஞ்ச மிஸ்டேக்கு, இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி சொல்றாரு. சொல்லிவிட்டு நாளைக்கு வந்து நான் மக்கள் மன்றத்தில் வந்து உங்கள்கிட்ட வந்து நான் வந்து உறுதிமொழி கொடுத்துட்றேன், உங்களை ஆட்சியாளரை நான் என்ன செய்யறேன், ஒப்புக்கொள்றேங்கிறாரு. மறுநாள் மக்கள் எல்லாம் கூட்டுறாங்க, மக்கள் மன்றத்தில் நின்று இதையே உடைச்சு சொல்றாரு. என்ன சொல்றாரு, அபூபக்கருக்கு நிகரான ஒருத்தரை நான் இந்த சமூகத்தில் பார்க்கவில்லை, அவருடைய சிறப்பை அவருடைய அந்தஸ்தை நான் குறைத்து மதிப்பிடவில்லை, ஆனால் என் உள்ளத்தில் எனக்கு தான் இந்த பதவி வரணும் என்று நான் நினைத்து விட்டேன், அது என் உள்ளத்தில் ஆழமா பதிந்திருந்தது, இப்ப நான் ஒத்துக்கொண்டேன் சொல்லிட்டு சொன்னோட மக்களுக்கெல்லாம் சந்தோஷம், எல்லாம் கை கொடுக்கறத போய் அப்பதான் அந்த வெறுத்து இருந்த மக்கள் எல்லாம் அவரை வந்து ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. அந்த மக்கள் தெளிவா இருந்திருக்கிறாங்க, அந்த பாரம்பரியத்துக்கு இடம் இல்லைன்னு சொல்லி. அப்ப இந்த கொள்கைய அபூபக்கர் அலி அல்லாஹன் அவர்கள் காலத்திலேயே, அலி அலி அல்லாஹனுடைய காலத்திலேயே குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. என்ன குழி தோண்டி புதைச்சிட்டாங்க, பாரம்பரியத்தின் அடிப்படையில சிறப்பு நான் நினைச்சேன், பாரம்பரியத்துக்கு தான் ஆட்சி வரணும் என்று நான் நினைச்சேன், அது தப்பு, நீங்களே ஆட்சியாளர் என்று நான் ஒப்புக்கொள்றேங்கிறார். முடிஞ்சு வச்சு டாபிக், அவர் தவறா விளங்கினாரு, திருந்தி கொண்டாரு, அதோட டாபிக் முடிஞ்சிருச்சு. இதுலதான் வர்றாங்க சியாங்கிற குரூப் பாயிண்ட், எங்க வர்றாங்க, அவரை சம்பந்தப்பட்டவரை நான் செஞ்ச தப்புன்னு ஒத்துக்கிட்டாரு, சம்பந்தப்பட்டவரை அதுக்கப்புறம் மதீனாவை காக்கக்கூடியவராகவும், அபூபக்கருக்கு பல வகையில உற்ற துணையாக நிற்கக்கூடியவராகவும், பல சந்தர்ப்பங்கள்ல அவருடைய கட்டளைக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு விசுவாசமிக்க ஒரு ஊழியராகவும் பிறகு தன்னை மாற்றிக் கொண்டார் அபூபக்கர் கடைசி வரைக்கும். அலி அப்படிலாம் இருந்தும் கூட இந்த ஷியா போரா என்று சொல்லக்கூடிய ஷியாவிலிருந்து உருவான அந்த குரூப்புகள் பூரா என்ன பண்றாங்க, நபிகள் நாயகத்துக்கு பிறகு அலிக்குத்தான் ஆட்சி வந்திருக்கணும், அபூபக்கர் ஏமாத்தியதை எடுத்துக்கொண்டார், அதனால் அவர் காபிரு சொல்றாங்க. ஷியாக்கள் போராக்களுடைய கொள்கை பிரகாரம் யாருக்கு இந்த உம்மத்து ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறதோ அந்த அபூபக்கரை காபிர் என்று சொல்கிறார்கள். இன்றைக்கும் ஈரான்ல போனீர்களேயானால், ஈரான்ல உள்ளவர்களுடைய கொள்கை என்ன, ஈரானில் இருக்க அத்தனை பேருடைய கொள்கை என்ன, அபூபக்கர் காபிர் பாங்க. ஷியான் நமக்கு வேறுபாடு உங்களுக்கு வழங்கா, ஷியாங்கிற ஒரு குரூப்பை பத்தி கேள்விப்படுறீங்களே, இது அலி காலத்தில் வரல, பின்னாடி வருது, ஆனால் பேசிக்கிதான், அதான் அலி வாழுகிற காலத்திலேயே இப்படி ஒரு கெட்ட நச்சு கருத்து உண்டாயி. இரண்டாவது நச்சுக்கருத்து, நபிமார்கள் மரணிக்கவில்லை என்ற நச்சுக்கருத்துக்கு அப்புறம் நபிமார்களுடைய குடும்பத்தார் தான் ஆட்சிக்கு வரணும், பாரம்பரியமா தான் ஆட்சி வரும் அப்படிங்கிற நச்சுக்கருத்து வந்து அது நசுக்கப்பட்டு சம்பந்தப்பட்டவரை அதை வந்து தவறுனு ஒத்துக்கொண்டு திருந்தின ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு அலி அலி அல்லாஹ்வுக்கு 200 வருஷத்துக்கு பின்னாடி இந்த சித்தாந்தத்தை புதுசா விதைக்கிறாங்க. அவர் திருந்தி கொண்ட ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு இல்லை, அலி காபிரு, சாரி அபூபக்கர் காபிரு, அவருக்கு உறுதுணையா இருந்த உமர் காபிரு, ரெண்டு பேருமே அலிக்கு வர வேண்டிய பதவி நினைஞ்சிட்டாங்க, தட்டுப்படுத்திக் கொண்டார்கள், ரெண்டு பேரும் காபிர், ரெண்டு பேர் மட்டும் காபிர் இல்லை, யாரெல்லாம் அபூபக்கருக்கும் உமருக்கும் பையத்து செய்தார்களோ, அவரை ஆட்சியாளர்கள் ஏற்றுக்கொண்டார்களோ அவ்வளவு பேரும் காபிரு அப்படிங்கிறாங்க. அப்ப உன் அலி பையத்து பண்ணாரா, அதுக்கு என்னடா சொல்ற, அதுக்கு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அவர் மிரட்டி பண்ண வைத்து விட்டார்கள், அவர் கழுத்திலே கத்தியை காட்டி மிரட்டி அவர்கள் அந்த உறுதிமொழி வாங்கி விட்டார்கள் என்று சொல்லி அதுக்கு ஒரு வியாக்கியானத்தை கொடுத்து அதுக்கு பேர் தக்கியான்னு சொல்றது. இந்த ஷியாக்களுடைய ஒரு கொள்கையில் ஒரு கொள்கை என்ன, தக்கியா கொள்கை. என்னடா தக்கியா கொள்கைன்னு கேட்டா, நம்மளை தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டி சகஜமா பொய் விட்டு அடிக்கலாம், பொய்யை விட்டு தக்கையான காத்துக் கொள்வதற்காக பொய் சொல்வது. ஏன் அந்த தக்கையா எங்கிருந்து எடுக்கிறாங்க, துணிஞ்சு பொய் சொல்லுவாங்க. இந்த ஷியாக்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா எதுக்கு எடுத்தோம், அல்லாமலானே கிடையாதுன்றவாங்க, நீங்க திட்டுவீங்க கூட பேசிட்டு இருவாங்க, நீ ஒரு தப்பு பண்ணிருப்பாங்க அதை வந்து மறுக்க வேண்டியிருக்கு, என்ன பண்ணுவான், அல்லாமலானே கிடையவே கிடையாது, ஏன்டா அப்படி சொல்ற, அது தக்கையாக்கு போய் சொல்லாமல, அதான் சொன்னேன், தக்கையாக்கு போய் சொல்லாமல, அதுக்கு என்ன ஆதாரம், அலி சொன்னாராம், அலி வந்து அவரை ஜனாதிபதியா ஏத்துக்கிறாம இருந்தும் கூட தன்னை காத்துக்கிறதுக்காக வேண்டி அவர் போய் சொன்னதனால் நாங்களும் போய் சொல்லுவோம். இந்த மாதிரி அலி 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 மேல எப்படி ஒரு பழிய சுமத்தி,
அவர் ஒரு கோழை வச்சிருக்கிறாங்க, இப்படி பார்த்தா சந்தர்ப்பம் வச்சிருக்கிறாங்க, அவர் வந்து இவ்வளவு பெரிய பைந்தாங்குழியா இருந்திருக்காருன்னு காட்டுறாங்க. அப்ப இந்த மாதிரி பண்ணி எல்லா சகாபாக்களும் காபிராகி விட்டார்கள் ஒரு கொள்கை சியாக்கள்கிட்ட உண்டானதுக்கு அடிப்படையது அலிக்குத்தான் ஆட்சி பொறுப்பு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பாரம்பரியத்தான் வரணும். இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, ஈரான்ல எவனா ஆட்சிக்கு வர்றதா இருந்தா அவன் ரசூல்லாவுடைய பாரம்பரியமும் இல்லையோ பாரம்பரியம்னு சொல்லிக்கிறாங்க. ஹுமைன் இருக்கிறாரே அவர் ரசூல்லாவுடைய 84வது தலைமுறைன்றாங்க. புதுசா எவனையா தேர்ந்தெடுக்கிறதா என்ன செய்வாங்க, அவனுக்கு 74 84 ஏதாவது பாரம்பரிய போட்டு அவர் ரசூல்லாவுடைய வாரிசு உள்ளலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ரசூல்லாவுடைய வாரிசுகளுக்கு தான் ஆட்சி பொறுப்பு என்பது இஸ்லாத்துக்கு உகந்ததா இல்ல, அந்த மக்களை ஏத்துக்கிறல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த சிறந்த உம்மத்தை அதை வந்து டிக்ளேர் பண்ணி நிராகரிச்சுட்டு போன ஒரு செய்தி தான் ரெண்டாவது நச்சுக்கருத்து. அப்ப ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு பாரம்பரியத்திற்கு இடமில்லை என்பது இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. அதற்கு வேட்டு வைக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம் ஒன்று உருவாகி அதுக்கு சாவமணி அடிக்கப்பட்டு விட்டது. அதுல இருந்து வந்ததுதான் ஷியா போரா. வழங்கிட்டீங்களா, ஷியா போரா நிறைய தப்பு பண்ணிருக்காங்க. ஒரு தப்பு இது, ஒரு தப்பு எது, இந்த இந்த விஷயத்தில் அவர்கள் தப்பு பண்ணினார்கள். திருத்தப்பட்ட தப்பை தூக்கி பிடித்துக் கொண்டு எல்லாரையும் குமைனி கூட தன்னுடைய புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறார். அவர் இஸ்லாமிய புரட்சியாளர்னு சொல்லுவாங்க. அவரே எழுதியிருக்கிறார். என்ன எழுதுகிறாரு, அபுபக்கர் காபிரு, உமர் காபிரு, எல்லா சகாபாக்களும் காபிரு. இப்ப சகாபாக்கள்லாம் காபின்னு சொல்லிட்டு முஸ்லீமா இருப்பாங்க. இது எப்படி, இப்படி ஒரு சித்தாந்தம் ஏற்பட்டது. இதுக்கப்புறம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல அவங்களுடைய உம்மத்துல அவங்களுடைய மரணத்துக்கு பிறகு ஏற்பட்ட அடுத்தடுத்த கொள்கை குழப்பங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாள்ல பார்ப்போம். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நன்னடியார்களே, அல்லாஹுடைய பேருளால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு இந்த சமுதாயத்தில் ஏற்பட்ட கொள்கை குழப்பங்களையும் அது எவ்வாறு எதிர்கொள்ளப்பட்டது என்ற விவரங்களையும் நாம் பார்த்து வருகிறோம். அந்த தொடரிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பிறகு இந்த சமுதாயத்தில் ஏற்பட்ட அடுத்த குழப்பம் என்னவென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த சமுதாயத்தில் அதிகமான மக்கள் ஜகாத் என்ற கடமையை நிராகரித்தார்கள். ஜகாத் நாங்கள் இனிமேல் தரமாட்டோம், ஜகாத் என்ற கடமை நபிகள் நாயகத்தோடு முடிந்துவிட்டது, அவங்க காலத்துக்கு தான் இந்த கடமையை தவிர தொழுகையை மாத்திரம்தான் நாங்கள் நிலைநாட்டுவோம், ஜக்காத்து தரமாட்டோம் என்று ஒரு புரட்சி அங்கே வெடிக்கிறது. அபுபக்கர் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு இப்படி ஒரு கூட்டம் கிளம்புகிறது. இந்த கூட்டம் எவ்வளவு பெரிய கூட்டம் நினைக்கிறீங்க, அதான் ஆச்சரியம். இந்த கூட்டம் எவ்வளவு பெரிய கூட்டம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மக்காவிலும் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட மதீனாவிலும் தாயிஃபில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பகுதியிலும் பஹ்ரைனில் உள்ள இன்னொரு சிறு கூட்டமும் தவிர ஒட்டுமொத்த அரபுகளும் இதை எதிர்த்தார்கள். அதாவது ஜகாத் தரமாட்டோன்னு சொன்னவங்க சின்ன கூட்டம் இல்லை, தருவோன்னு சொன்னவங்க தான் சின்ன கூட்டமாக இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்